வெல்கம் டு நாச்சி நாச்சி. ஹலோ மக்களே, நம்மளால் பிரதீப் எவிக்ட் ஆகி போனதே இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஷோவே பார்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஷோவை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதிகார துஷ்பிரயோகம் ப்ளஸ் நீங்களே குரூப்பாக சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இவர் தான் வெளியே போகணுன்னு ஒரு பிளான் பண்ணி அவரை நாமினேட் பண்ணுறீங்க, அதுக்கு மக்கள் எதுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டார். இதையே தான் பிரதீப் இஷ்யூவில் கமல் சார் கிட்ட மக்களும் கேட்குறாங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு சரியான விருந்தோம்பல் கொடுக்காதனால அவங்களுக்காக லட்டு ஹல்வா டாஸ்க் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. லட்டு வந்து ஸ்வீட்டாக இருக்க பர்சன்ஸ்க்கு கொடுக்கணும், ஹல்வா வந்து யார் அவங்களுக்கு அநாயகமா இருக்கோ அவங்களுக்கு கொடுக்கணும். லைக் ஹல்வா வந்து பாகர்கா ஹல்வா, பாகர்கா ஹல்வா கேட்குறப்ப ஒரு மாதிரி இருக்குல்ல. நம்ம கமல் சாருக்கு வேற ஃபுட் வேஸ்ட் பண்ணால் பிடிக்காதான். ஸோ அவங்க கொடுக்குறத கண்டிப்பாக ஃபுல்லாக சாப்பிட்டே ஆகணுமாங்க. அர்ச்சனா அண்ட் ஆர்ஜே பிராவோ விஷ்ணுக்கு லட்டு கொடுத்துட்டு அவர் ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு ப்ளஸ் ஸ்வீட்டாக இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்த உடனே பூர்ணிமா அண்ட் மாயாவுக்கு அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல, ஒரு மாதிரி தலையை இப்படி நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கமல் சார் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. என்ன மாயா பூர்ணிமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பூர்ணிமா நீங்கள் சொல்கிற அளவுக்கு அவர் ஒன்றும் நல்லவர் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் மாயா அவர் இங்கே அப்படி பேசுவார் பட் பெட்ரூமில் என்ன பேசுவார்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கமல் சார் ஓ முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுவாரா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ரெண்டு பேருமே அமைதியாகவே இருக்காங்க. ஸோ மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்ற கணக்கு. கமல் சார் விஷ்ணு கிட்ட கேக்குறாரு. அதுக்கு விஷ்ணு சார் நான் சிங்சாங்லாம் போடல, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவேன், அவங்களுக்கு எப்பவுமே நான் சப்போர்ட்லாம் பண்ண மாட்டேன், ஸோ அவங்களால அதை ஏற்றுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பிரதீப் இருந்த வரைக்கும் சிங்சாங் போட்டாரா இல்லையான்னு நமக்கு மட்டும்தாங்க தெரியும். எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி பிரதீப் இருந்த வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து பிரதீப்பை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அவர் போன அப்புறம் யாரை டார்கெட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்சோ விஷ்ணுவோட கேம் பிளேயர் சேஞ்ச் ஆனதால மாயான் பூர்ணிமாவில் அதை ஏற்றுக்க முடியல. அவர் ஸ்கோர் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. கிளாப்ஸ் வாங்குறதுக்காக நல்லா ஸ்கோர் பண்ணிட்ட நீ அப்படின்னு பூர்ணிமா விஷ்ணுவை அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் கமல் சார் எபிசோட் பூர்ணிமா அண்ட் அக்ஷயா பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு குட்டி ஃபிளாஷ்பேக் கொண்டு போயிட்டு வந்துருவோம். ஒரு நாள் விஷ்ணு பிரதீப் கிட்ட மாயா வந்து உன் கூட ஃப்ரெண்டா பழகி குளிப்பறிக்கிறா, அவளை நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பிரதீப் வந்து அக்ஷயா கிட்ட விஷ்ணு இந்த மாதிரி சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வருவோம். இந்த மேட்டர் எடுத்துகிட்டு போய் அக்ஷயா பூர்ணிமா கிட்ட சொல்கிறாங்க. சொல்லிட்டு இனிமேல் விஷ்ணுவை நம்பக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பூர்ணிமா வழக்கமா லென்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு அவன் என்ன கூப்பிடுவான், பட் இன்னைக்கு ரவினா கூப்பிட்டு கழட்டிருக்கான், ஆல்சோ என் கூட ஐ டு ஐ கான்டாக்டே வைக்கல இன்னைக்கு ஃபுல்லாவே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. முடிவுக்கு வந்ததா விஷ்ணு அண்ட் பூர்ணிமா லவ் ஸ்டோரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கரப்பாம்பூச்சி கூட வராதுன்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பூர்ணிமோட கேப்டன்சி பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க ஆறு பேரை ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு ஸ்மால் பாஸ் ஹவுஸ்க்கு அனுப்பினது கமல் சார்க்கு பிடிக்கல. சோ அகைன் அந்த ஆறு பேர் யாருன்ற மாதிரி சூஸ் பண்ண வைக்கிறாரு. கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து டூ டைம்ஸ் கேப்டன் ஆனதாலும் உங்களுக்கு மமதை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கமல் சார் திட்டுறாரு. ஆல்சோ ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனைனா டாக்டர்ஸ் டீம் உங்களை கண்டினியூஸா பாத்துட்டு தான் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க, நீங்க எதுக்கும் ஓவர் ரியாக்ட் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி வார்ன் பண்றாரு. இதுக்கப்புறம் கண்டென்ட்காக யாருமே ரூல் பிரேக் பண்ணக்கூடாது பிளஸ் நாமினேஷன்ஸ் பத்தி யாருமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, அப்படி டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா கடுமையான தண்டனை வழங்கப்படும்ன்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு போயிடுறாரு. நெக்ஸ்ட் விசித்ரா எகிரி குச்சத்தை பத்தி கேட்கிறாரு. அதுக்கு விசித்ரா வந்து சார் ஹவுஸ்மேட்ஸ்க்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம்னு சொல்லி தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கமல் சார் ஹவுஸ்மேட்ஸ்க்கு கொடுங்க, எனக்கும் பிக் பாஸ்க்கும் ஷாக் கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு அடியது பட்டுருச்சுன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அன்னபாரதி எவிக்டட், அனன்யா ஹெல்மெட் ஆன மாதிரி இவங்களும் ரொம்ப சீக்கிரமாவே ஹெல்மெட் ஆயிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னைக்கும் அர்ச்சனா அழுறாங்க அழுறாங்க அழுதுட்டே இருக்காங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப சென்சிட்டிவ் அண்ட் அவங்க பேரு கெட்டுரும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுற மாதிரி தெரியுது பிரதீப் காண மாதிரி. அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன். பபாய்.